இப்போ எங்களுக்கு வன்னியர்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த விதமான முரண்பாடான கருத்தெல்லாம் கிடையாது அந்த சட்டத்தை தான் நாங்கள் எதுக்கிறோம் ஒரு ஜாதிக்கு மட்டும் ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் அவங்க கணக்கெடுக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து கணக்கெடுக்கப்படுது அதன் மூலமாக தான் வந்து டிசொபனல் ரிசர்வேஷன் பார் எஸிக்கு வன்னியரிடஒதுக்கீட்டுக்கு வந்து எந்த குவான்டிஃபைட் டேட்டாவும் கிடையாது எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த மக்களில் வன்னியர்கள் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா மற்றவங்களுக்கு போகக்கூடிய எல்லா விதமான ஒரு இட இடஒதுக்கீடு அவங்களுக்கு கூட சலுகைகளையும் ஒரு சமூகம் மட்டும் பறிச்சுட்டுருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய கேரளாவை போர்ட் பண்ணுறாங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு உள் ஜாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து யாருமே இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணலை அந்த இதை சேலஞ்ச் பண்ணால் அது செல்லுபடியாகாது இவங்க சொல்கிறதே வந்து உள்ஒதுக்கீட்டுக்கு எங்களுக்கு பரிந்துரை இருக்குது அம்பாசங்கர் கமிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேரக்ஷனை இன்ன வரைக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர் கூட போடலையா இப்போ வந்து கவர்மெண்ட் கூட இன்ன வரைக்கும் அதுக்கான என்னன்னு கூட பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் மௌனத்துக்கு என்ன இதுக்கான தீர்வு அதை விட்டுட்டு வந்தாங்க கல்லை கண்டு எரிஞ்சாங்க நாங்கள் பிளாக் பண்ணால் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் அரசியலுக்கு இருக்கோம் இவ்வளோ நாங்கள் கிட்ட ஓட்டு வாங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு தோரணையை காமிச்சதுனால நீங்கள் வந்து இதுக்கு முன்னால இந்த சி எடப்பாடி அவர்கள் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க தான் நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக வேலை சொல்ல வரீங்க முழுக்க முழுக்க இந்த பக்கம் இன்னொரு ஜாதி கணக்கெடுக்க வேணாம்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் தான் பெரும்பான்மை இருக்குன்னு பெருமைன்னு சொல்லிக்கிறது அரசியல் ஆமாம் அரசியல் நாங்கள் தான் வந்து இப்போ அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குன்னு பெருமை பேசுறீங்க மொத்தம் வன்னியர் ஜாதி நாங்கள் வாங்கிட்டோம் அடுத்து ஒவ்வொரு ஜாதிக்காக கொடுக்க சொல்கிறோம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நூற்று பதினைந்து சமூகங்களின் கூட்டமைப்பின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் நேற்றும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்துருந்தோம் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து வன்னிகர்களுக்காக ஒதுக்கியிருந்தாங்க அதை பற்றின விஷயங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருந்த தருணத்தில் இப்போது முகசவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதை பற்றி தான் ஒரு பொருள் மீண்டும் உருவாகியிருக்குது நேற்று உங்களுடைய கூட்டம் மூலமாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் நேற்று உங்களுடைய கூட்டங்களில் ஒழிச்சிது என்ன காரணம் ஏன் ராமதாஸ் அவர்கள் ஒரு விருப்பு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நாங்கள் ராமதாஸ் நாங்கள் எதுக்கும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியும் எதுக்கும் கிடையாது இப்போவும் எங்களுக்கு வன்னியர்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த விதமான முரண்பாடான கருத்தெல்லாம் கிடையாது அந்த சட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு முறையாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதும் ஒரு ஜாதிக்கு மட்டும் உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கோரிக்கை அதில் ஆர்டிக்கல் பதினஞ்சு நாலு பதினாறு நாலு இந்த ரெண்டின் அடிப்படையிலும் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு தான் சட்டம் சொல்லுதே ஒழிய ஒரு ஜாதிக்கு மட்டும் உள்ஒதுக்கீட்டு கொடுன்னு எங்கேயுமே சொல்லலை ஒரு ஜாதிக்கு கொடுனே சொல்லலை அதில் உள்ஒதுக்கீடுங்கிறது எங்கேயுமே சொல்லலை அந்த மாதிரி ஒரு சட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி காக்கப்படுகிற ஒரு நாட்டில் த ஒரு ஜாதிக்கு மட்டும் எந்த விதமான குவாண்டிஃபைட் டேட்டாவும் இல்லாமல் அவங்க ஏதோ நாற்பது வருஷமாக நாங்கள் போராடணும் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் நாங்கள் தான் பெரும்பான்மை இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது தொலைக்காட்சியில் வழக்கறிஞர் பாலு அவர்களும் அன்புமணி ராம்தாஸ் அவர்களாம் சொல்லும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது அதுதான் அது தான் சொல்ல வர அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் நாங்கள் தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோம் அப்படிங்கிறதுனாலலாம் ரிசர்வேஷன் கிடையாது இப்போ உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறீங்களா இல்லை வளையர்கள உள்ஒதுக்கீடு எதிர்க்குறீங்களா உள்ஒதுக்கீடே எதிர்க்கிறோம் இப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அறந்ததி சமூக மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அப்போ அது நீங்கள் எதிர்க்கிறீங்களா முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட அதாவது பிசியில் முப்பதில் மூன்று பர்சன்டேஜ் கொடுத்ததும் எஸ்சியில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜில் அருந்ததிக்கு மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் சர்வே அது பக்காவாக அது குவான்டிஃபை டேட்டா இருக்குது அது ஏன் கொடுக்குறோம் என்னங்கிறதுக்கு அது சட்ட ரீதியாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து கணக்கெடுக்கப்படுது அதன் மூலமாக தான் வந்து டிச ப்ரொபனல் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிக்கு அப்படிங்கிறப்ப டிஸ் சட்ட ரீதியாக அது போட்டிருக்காங்க இதுக்கு வந்து வன்னீரிடஒதுக்கீட்டுக்கு வந்து எந்த குவான்டிஃபைட் டேட்டாவும் கிடையாது அவர் சொல்கிற அவங்க இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ராமசாமியிட தான் ஆதாரம் இருக்கா அவங்க சொன்ன ஆதாரத்துலேருந்தே நாங்கள் சொல்கிறோம் வழக்கறிஞர் பாலர்கள் ஜனவரி முப்பதாம் தேதி வந்து தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் சொல்கிறாரு உள்ளொதுக்கீட்டுக்கு எங்களுக்கு வந்து ஏற்கனவே பரிந்துரை இருக்குது அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா அம்பாசங்கர் கமிஷன் சொல்கிறார் அம்பாசங்கர் கமிஷன் எயிட்டி ஃபைவ்ல போட்டிருக்காங்க அம்பாசங்கர் கமிஷனே வந்து ராங் அப்படின்னு அந்த கமிஷனில் இருந்த இருபத்தோரு பேரில் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் பதினாலு பேர் வந்து தனியாக வந்து மெஜாரிட்டிஸ் மெம்பர் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அம்பாசங்கர் சேர்மேன் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அம்பாசங்கர் அறிக்கைன்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது அப்படி இருந்ததுன்னா தமிழக அரசு எங்களுக்கு இப்போ கூட காமிக்கலாம் நாங்கள் இந்த கோரிக்கையை விட்டுறோம் அம்பாசங்கர் அறிக்கை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது தி சேர்மேன்ஸ் ரிப்போர்ட் அந்த சேர்மேன்னு அவர் யார் யார் கொடுத்தா என்ன அதில் சொல்லியிருக்கு அப்போ ஒரே ஒருத்தர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்துட்டு வர்றதுக்கு காரணம் அம்பாசங்கர் வன்னியர் அதுக்கு முன்னாடி இருந்த சட்டநாதன் வன்னியர் இப்போ இருக்கிற தனியாச்சலம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் இருக்கிற அவர் வன்னியர் இதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தார் ஜனார்த்தனன் அவர் வன்னியர் இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எடப்பாடி அரசினால் போடப்பட்ட பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர் வன்னியர் இப்படி இப்போ இருக்கிற பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவசங்கரன் வன்னியர் இப்படி தொடர்ந்து நூறு ஆண்டு காலமாக அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கு போட அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு போகக்கூடிய எல்லா விதமான ஒரு இடஒதுக்கீடுமோ அவங்களுக்கு கூட சலுகைகளையும் ஒரு சமூகம் மட்டும் பறிச்சிக்கிட்டு இருக்கு தான் எங்களுடைய சொல்லுவது என்னென்னா எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த மக்களில் வன்னியர்கள் மட்டும்தான் எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அது ரெண்டாயிரத்தில் வந்து அதுக்கு என்ன ரெக்கார்டு ரெண்டாயிரத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க அதில் யார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்லுறோம் அந்த டேட்டா பிரகாரம் வேறு யாராவது ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த கோரிக்கை நாங்கள் இப்போ விட்டுறோம் இல்ல ஒரு வேலை இப்போ நீங்க தூக்கத்தை கூட சொன்னீங்க மக்கள் தொகை வந்து என்னங்கிறத டேட்டா நம்மள்ட்ட இல்லை அதெல்லாம் வச்சு அவங்க பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்லன்னு நீங்கள் நாளைக்கு தமிழக முதலமைச்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு வன்னர்கள் பெரும்பான்மையாக எடுக்கிறாங்க அப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னு அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதைத்தான் சொன்னேன் பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுனால இது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல கண்டிப்பா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு தான் வந்து இடஒதுக்கீடு ஓகே இப்போ நீங்கள் சொல்வது எப்படி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து வன்னியர் அல்லாத சமூகங்களும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் கேளுங்கள் உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுங்கிறதே வந்து குவான்டிஃபைட் டேட்டா ஒரு எந்த ஒரு சமூகத்தையும் நீங்கள் வந்து என்ன வேணால் எடுங்க சர்வே எடுங்க அவங்க உண்மையிலுமே வந்து இப்போ முன்னேறிய வகுப்பில் கூட யாராவது வந்து இதில் வந்து ஒரு சில கம்யூனிட்டி முன்னேறாமல் இருக்காங்க ஒரு சில மாவட்டம் இப்போ அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வன்னியர் சமூகம் முன்னேறலை இதை நாங்களே ஒத்துக்குறோம் அந்த மாதிரி எல்லா சமூக பொருளாதார அந்தஸ்து எல்லாத்தையும் இப்போ படிச்சுருக்காங்களா வேலையில் இருக்காங்களா சாப்பாட்டு வலியில சொந்த வீடு இருக்கா என்ன இருக்காங்க அப்படிங்கிறத சர்வே பண்ணி எந்த சமூகத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்கள் பண்ணுங்கள் தான் கர்நாடக அரசில் பண்ணியிருக்காங்க அப்படி அப்படி தான் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க கேரளாவை கோர்ட் பண்ணுறாங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு உள் ஜாதிக்கு உள்ஒதுக்கீட்டு கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி இங்கே கொடுங்கன்னு சொல்லி பாலு சொல்கிறாரு அங்கே வந்து யாருமே இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல அந்த இதை சேலஞ்சு பண்ணால் அது செல்லுபடி ஆகாது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது இவங்க சொல்கிறதே வந்து ஒதுக்கீட்டுக்கு எங்களுக்கு பரிந்துரை இருக்குது அம்பாசங்கர் கமிஷன் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க போய் அவங்க அப்படி கேட்குறதுங்கிறது தவறானதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு டேட்டா இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்கறது தவறு அவங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா நாங்களே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கோன்னா நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை நோக்கி பயணிக்கலாம் அதை பற்றி நீங்கள் கேட்கலாம் இல்லையா இப்போ அவரை நீங்கள் திட்டுறதை விட நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை நோக்கி பயணிக்கலாமே நான் கேட்குறேன் கரெக்டாக கேட்டீங்க இந்த எங்கள் கம்யூனிட்டிக்கும் ஒன் இயர் அல்லாத நூற்றி பதினஞ்சு சாதி இல்லை மற்ற கூட இருக்கட்டும் இப்போ அது எப்படி அதை வரையறுக்க முடியும்னா ப்ராப்பர் சர்வே பண்ணணும் அந்த ப்ராப்பர் சர்வேவை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்கள் கம்யூனிட்டியை சர்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எயிட்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதில் என்ன சொல்லுது டீனோட்டிஃபைட் செமி செமினோமேட்டிக் இவங்களோட சோசியல் எக்கனாமிக் வந்து சர்வே பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அந்த ரிப்போர்ட் எப்போ கேட்குறாங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே கொடுத்துருங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபதுக்குள்ளே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எக் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி க்ளீனாக கொடுத்துருக்காங்க ஆனால் பதினெட்டு எட்டு போட்ட ரெண்டாயிரத்தி இருபது அந்த அந்த லெட்டர் சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தனியாச்சலம் எடுத்துகிட்டு போய் அந்த லெட்டரை ராம்தாஸ்கிட்ட கொடுக்குறாரு ஐயா டாக்டர் ராம்தாஸை வாங்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி எடப்பாடி முத முதலமைச்சருக்கு அப்போ இருக்குது அவர் தான் சிஎம் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு அதில் ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருக்க நீ இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி நீங்கள் சர்வே பண்ணுறதா நாங்கள் வந்து பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த சமூகத்தை மட்டும் நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கார் அப்போ ஒரு பக்கம் எடுக்க வேணான்னு ஒரு இன்னொரு ஜாதி எடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அப்போ இந்த ஜாதி எடுக்கவே கூடாதுன்னு பேக்ரவுண்டில் எல்லாமே இந்த டிபார்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற எல்லாருக்கும் நாங்கள் இந்த கொஸ்டினை வைக்கிறோம் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டைரக்ஷனை இன்ன வரைக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர் கூட போடலையே இப்போ வந்த கவர்மெண்ட் கூட இன்ன வரைக்கும் அதுக்கான என்னன்னு கூட பள்ளியை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் மௌனத்துக்கு என்ன இதுக்கான தீர்வு இல்லை இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து அமலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எங்கெல்லாம் அமலில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன் டென் பாயிண்ட் ஃபைவ் எடப்பாடி பழனிசாமி தமிழ் அரசாங்கம் போடப்படும் போது கூட ஃப்யூச்சரில் அதை அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அமல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர் முக்காசனம் அதான் சொல்லியிருந்தாங்க இப்போ அமல் இருக்கான்னு நான் கேட்குறேன் டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து அமலுக்கு வந்துருச்சு கல்வியில் வந்து கொடுத்துட்டாங்க சட்ட சட்டக்கல்வியில் அது வந்து இடம் அந்த ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு வேலை வாய்ப்பில் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க ஸ்டாக் ஹோல்ட் வச்சுருக்காங்க அதுக்கு அஃபிஷியலான டேட்டாலாம் ஒன்றும் கிடையாது இந்த தேதியில் அந்த சட்டம் போட்டு அதை நிப்பாட்டன் அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில் நாங்கள் அதுக்கு வழக்கு தொடுத்துருக்குறோம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க அரசு தரப்பில் நாங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டே கொடுக்குறதா என்னன்னு சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லி ஹோல்டு பண்ணிக்காங்களே ஒழிய ஸ்டே கேட்டதை டிஸ்மிஸ் பண்ண கிடையாது சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி ஹை கோர்ட்லேயும் சரி ஸ்டில் இட் இஸ் பெண்டிங் இந்த கவர்மெண்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை எப்படி ஹோல்டு பண்ணிக்காங்கன்னு நான் சொல்கிறேன் நீதிமன்ற வேலை வாய்ப்பில் நீதிமன்ற பதிவாளர் இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு வச்சுருக்கார் நீதிமன்றத்துக்கு ஒரு சட்டம் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒரு சட்டம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது நிறுத்தி வச்சிருக்கிறதே நீதிமன்றத்தில் வேலை வாய்ப்பில் அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்படி பிரச்சனைக்குரியதை ஒரு நூற்றி பதி பதினாறு சாதிகள் இருக்கிறத ஒரு சாதிக்கு மட்டும் இருபதில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு மீதி ஒம்பதரை சதவீதம் கொடுக்கறது எந்த வகையில் சட்டம் எந்த வகையில் நியாயம் நீங்கள் என்ன டே நீ நீங்கள் இருபதுமே கூட கொடுங்க என்ன டேட்டா அது மட்டும் சொல்லுங்கள் இவ்வளோ தான் மேட்டர் அதை விட்டுட்டு வந்தாங்க கல் கண்டை எரிஞ்சாங்க நாங்கள் பிளாக் பண்ணால் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் அரசியலுக்கு இருக்கோம் இவ்வளோ நாங்கள் கிட்ட ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தோரணையை காமிச்சதுனால நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் இந்த சீமை எடப்பாடி அவர்கள் அவர்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க தான் நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு

இப்படி தான் எல்லோரும் நீங்கள் முதல் கொண்டு எல்லோரும் வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய அல்லாது ஊடக எல்லோரும் இருக்கிறாங்க மக்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் எம்பிசிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல கொண்டு வந்து காமராஜ் பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில ஒன்னாறு பேரவையில் அனௌன்ஸ் பண்ண வேடாது அது எம்பிசி இவர் வந்தெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது இவர் கே கேட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு உள்ளே ஒதுக்கிட்டு கொடுன்னு சொன்னாங்க அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எயிட்டி செவன்லேருந்து பண்ணாங்க அப்படிங்கும்போது கலைஞர் வந்து ஆட்சியில் வரும்போது இவங்கள கன்சிடர் பண்ணி பிரித்து கொடுத்துட்டார் இல்லை அதுவும் ஒரு முக்கியமான செயல்பாடு தானே நான் கேட்குறேன் அப்படி அதை பார்க்க முடியாதுன்றேன் இந்த எம்பிசிங்கிற வேடுக்கு வந்து நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது இல்ல வார்த்தைக்காக நான் சொல்லலை அதை நோக்கிய பயணம் ஒன்று முக்கியமானது இல்லையா முழுக்க முழுக்க எந்த அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து மொத்த எம்பிஜுக்குன்னு எங்கே டிமாண்டுமே அவர் கொடுத்துருக்காரு ஒன் இயர் இடஒதுக்கீடுங்கிறது மட்டும்தான் இருக்குமே ஒழிய நீங்க எங்கே வேணால் எடுத்து ஏதாவது டேட்டா கொடுங்க நீங்கள் அவர் சாதியவாத தான் பார்க்குறீங்க சமூக நீதி பொருளியாக பார்க்கல முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அது அவருடைய ஜாதிக்காக மட்டும்தான் அவர் பண்ணுறாரு நீதி பொருளாளிங்கிறத ஏற்றுக்க முடியாது இவர் என்னைக்கு வந்து இன்னொரு ஜாதி கூடாதுன்னு ரெண்டு வாடி இப்போ மறுபடியும் கூட வந்து இப்போ இருக்கிற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜிகே மணி வந்து கொஷின் கேட்குறாரு ஐயா அந்த பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கேட்டும் பொழுது முதல்வர் பதில் சொல்கிறாரு அதில் சொல்லும்போது சொல்கிறாரு நீ ஜிகே மணி மட்டுமல்ல ராமதாஸ் ஐயா அவர்களும் இப்போ எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் நாங்கள் நல்ல முடிவு எடுப்பாரு அப்போ ஏற்கனவே எடப்பாடி கொடுத்து எப்படி இந்த கம்யூனிட்டியெல்லாம் நீங்கள் சர்வே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே லெட்டர் திரும்ப கொடுத்துருக்காரோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது நீ போதிய பிரதிநிதித்துவம் பெற்றுவிட்ட ஒரு ஜாதி இந்திரா சகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லுது இடஒதுக்கீட்டிலேருந்தே எடுத்து விட்ருங்க அப்படின்றாங்க இவங்கள் ஒட்டுமொத்த பத்து லட்சம் வேலையில் பத்து புள்ளி ஒரு லட்சம் வேலையை வந்து வன்னியர்களை வந்து ஆக்குவை பண்ணியிருக்காங்க டேட்டா இருக்கா அவங்கள்ட்ட டேட்டா இருக்குது அந்த டேட்டா வந்து எப்படி நாங்கள் இப்போ இப்போ நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தில் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க அது எங் இன்ன வரைக்கும் எங்கே எதுனாலும் கிடைக்கும் பண்ணியது கொடுத்தாங்களா இல்லையா இப்போ பத்திரிகையில் வந்திருக்கா இல்லையா செய்தி அப்படின்னு பாருங்கள் இந்த டேட்டா நாங்கள் சொல்கிறது காட்டிலும் ஐயா வன்னியர் தலைவருடைய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் அவர்கள் சமூக நீதி சுக் சுக்கா மிளகா சமூக நீதின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் தெளிவாக நானூற்றி எழுபத்தி தொண்ணூற்றி நாலாவது பக்கம்னு நினைக்கிறேன் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் வன்னியர்கள் ஒரு லட்சம் அரசு வேலையில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு லட்சம் பேர் லிமிடெட் கம்பெனி தரமான வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்குது அப்போ டேட்டா நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அவரே கொடுத்துருக்கா அவரே கொடுத்துட்டார் ரெண்டாவது இறைவன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து வன் சத்ரி வன்னிய சத்ரி மகாஜன சங்கம்னு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூறாண்டு பழமையானது அதில் அவர் எழுதியிருக்கார் பிசியில் இருக்கும் பொழுது வன்னியர்கள் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத இடஒதுக்கி பர்சன்டேஜ் ஆஃப் வேலையை நாங்கள் ஆக்குபை பண்ணிகிட்டு இருந்தோம் எம்பிசிக்கு போனதுலேருந்து ஐம்பது புள்ளி மூணு சதவீத வேலை வாய்ப்பை நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் இவர் தேவையில்லாமல் போய் பத்து புள்ளி அஞ்சு போட்டு எங்களுக்கு இருக்கிறத காலி பண்ணிட்டேன்னு இவர் சொல்கிறாரு வேல்முருகன் சொல்கிறாரு எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னா இப் எப்போ எம்பிசி எண்பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பதினாறுலேருந்து பதினெட்டு சதவீதம் இவங்க தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ இப்போ திருப்பி விவசாயம் நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் பதினாறுலேருந்து பதினெட்டுன்னு சொல்கிறீங்க கம்மி தானே இப்போ பத்து புள்ளி அஞ்சு தானே வந்திருக்கு உங்களுக்கு பேவரத் தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தானே அதை தான் நாங்கள் சொல்கிறேன் எங்கள் ஜாதிக்கு வந்துச்சு அப்படிங்கிறனாலே நாங்கள் அதை வந்து ஏத்துக்க முடியாது முறையான சர்வே எடுங்க எங்களுக்கு ரெண்டு வந்தாலும் சரி அங்க அஞ்சு வந்தாலும் சரி மொத்தமா வந்து நாங்கள் தான் பெரும்பான்மை இருக்கோம் உங்களுக்கு எதிராக போயிடாதான்னு நான் கேட்குறேன் ஒரு வேலை அவங்க பெரும்பான்மை நூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அடிப்படையில் வாய்ப்பு எதிராக தானே போகும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்க சர்வே எடுக்க நீங்க வந்து பிசி இப்படி கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் வெப்சீட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெர்சென்டேஜ் வச்சுருக்கோம் எஸ்சிஎஸ்டி இருபது பர்சன்டேஜ் முப்பது இவரே சொல்கிறார் எங்கள் மக்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறார் அதில் ஒரு பிசியில் முப்பது இவங்க ஒரு பத்து நாற்பது மீதி ஐம்பத்தி ரெண்டு மீதி நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் யார் இருப்பா யார் இருப்பாங்க எம்பிசியில் தான் இருக்க முடியும் அப்போ இந்த எம்பிசி மக்களை சர்வே எடுக்கிறதுக்கே நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டியதாக நீங்கள் பெரும்பான்மை இருக்கிறாலும் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இருக்க முடியும் எங்களை எடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அவர் பேக்வேர்டு கமிஷனில் இருக்காங்க அவங்க அதிகாரி பூராங்க இருக்காங்க அவனுக்கு கிளியராக தெரியும் நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கேன்னு சொல்லி இப்போ நான் சொல்ல ஒன் இயர் டேட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா அம்பாசங்கர் கமிஷன் தாக்கல் பண்ண எண்பத்தஞ்சில் கொடுத்த பொழுது இது அந்த குருவில் இருந்த பெரும்பான்மை இருபத்தி ஒரு பேரில் பதினாலு பேர் தப்புன்னு சொன்ன உடனே கலெக்டரை வச்சு சர்வே பண்ணுறாங்க ரீசர்வே அப்போ பண்ணும்போது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்குன்னு சொல்லி கலெக்டரோட ரிப்போர்ட் இருக்குது அப்போ நீங்கள் அவ்வளோதான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீ சும்மா வெளி தோற்றத்துக்கு வந்து எவ்வளோ வேணால் இருந்துட்டு போங்க நீ அதில் எவ்வளோ இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறீங்களா அதை பேஸ் பண்ணி கொடுங்க இல்லையா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு எங்கள் ஜாதி வந்து இப்போ வேலையில் இல்லை படிக்கல சாப்பாட்டு வழி இல்லையா சமூக நீதி பேசுகிறீங்களா சட்டப்பிரகாரம் வாங்க இந்த பக்கம் வந்தால் சட்டம் இப்போ நாங்கள் சமூக நீதி காவலைன்னு சொல்லிக்கிறது இந்த பக்கம் இன்னொரு ஜாதி கணக்கெடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறது இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் தான் பெரும்பான்மை இருக்குன்னு பெருமையுன்னு சொல்லிக்கிறது போகிறோம் அரசியல் ஆமாம் அரசியலில் நாங்கள் தான் வந்து இப்போ அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குன்னு பெருமை பேசுகிறீங்க அப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்ட சா மறுக்கப்பட்ட ஜாதிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே இல்லை நீங்கள் சமூக நீதி காவலை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் எல்லாருக்குமான கணக்கெடுப்பு தான் சொன்னேன் அவர் எல்லாருக்குமானுங்கிறது எப்படி சொல்கிறாருன்னா முதல்ல வன்னியர் ஜாதி நாங்கள் வாங்கிட்டோம் பாலு சொல்கிறாரு வந்து சொல்கிறார் முதல்ல வன்னியர் ஜாதி நாங்கள் வாங்கிட்டோம் அடுத்து ஒவ்வொரு ஜாதிக்காக கொடுக்க சொல்கிறோம் இது என்ன அது இது இந்த மாதிரி கேட்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு வகுப்பு வாரி ஒதுக்கீடுக்கு தான் சட்டம் இருக்குது சாதிவாரி ஒதுக்கீடுக்கு இல்லை ஜாதி வாரி இடஒதுக்கீடு கிடையாது நீங்கள் தமிழக முதலமைச்சருக்கக்கூடிய கோரிக்கை என்ன பத்து புள்ளி ஐந்து சதவீதம்ங்கிறது அது சட்டமே கிடையாது அது முறையான சட்டமே கிடையாது அது வந்து சட்டசபையில் விவாதம் பண்ணியிருக்கணும் எதிர்க்கட்சி தலைவர்கள்கிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்கணும் மக்கள்கிட்ட வச்சு பொதுக்கு பொது மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும் எந்த ஜாதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஜாதியை நீங்கள் வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து அவங்களோட கருத்தை கேட்டிருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து கேட்காமல் கொல்லாமல் அவசர அவசரமாக அரை மணி நேரத்தில் கொண்டாந்து ஒரே நாளில் கவர்னர் கொடுக்குறாரு வந்து ஒரே நாளில் பண்ணுறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியாது ரெண்டாவது ஏற்கனவே இடஒதுக்கீடு சட்டம் ஒன்று நாற்பத்தஞ்சு இருக்குது நைன்டீன் நைன்ட்டி த்ரீல போட்டு நைன்ட்டி ஃபோர்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது அந்த சட்டம் முப்பத்தொன்று பி முப்பத்தொன்று சி முப்பத்தொன்று பி வந்து கரெக்டாக அட்டவணை ஒம்பதில் வச்சுருக்காங்க அது யாரும் உச்சநீதிமன்றமே கொஷின் பண்ண முடியாது முப்பத்தி ஒன்று சி அது வந்து ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி போட்டிருக்காங்க அப்படி ஒரு சட்ட நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை நீங்கள் அமன் பண்ணி தான் நீங்கள் ஏதாவது பண்ணணுமே ஒழிய புதுசாக ஒரு சட்டம் ஒன்று போட முடியாது இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ரெண்டாவது சட்ட ஜனாதிபதி தான் யார் பிற்படுத்தப்பட்டவர் அதிகாரம் முழு திடீர்னு எம்பிசி ஒரு எந்த மாநில அரசுக்கும் இல்லை இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க மாநில அரசுக்கு வகுப்பு வாரி நீ எந்த வகுப்புன்னு பிரிக்கிறதுக்கு யார் மிகவும் பிற்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கான அதிகாரம் இல்லதான் அது நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதாவது இப்ப இப்ப கூட தேவந்திர வந்து அவங்கள வந்து எஸ்சி பட்டியில் தான் நீக்கணும்னு சொல்லி அவங்க மத்திய அரசுக்கு தான் அப்படி அணுகியாக ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கவங்களுடைய ஒதுக்கிறதுக்கு மத்திய அரசு அதிகாரம் தேவையாங்கிறதா என்ன கேள்வி மாநில அரசுக்கு அந்த மாரத்தா வழக்கில் மூன்று ஐந்து நீதிபதி கொண்ட பெஞ்சில் மூன்று நீதிபதிகள் மிக தெளிவாக சொல்கிறாங்க எத்தனை சதவீதம் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டு அதை யாருன்னு வகைப்படுத்துறதை வந்து ஜனாதிபதி தான் பண்ணுவார் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எம்பிசிக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் எம்பிசி வீன்னு போட்டு தனியாக ஒரு ஜாதி பார்த்துங்கிறதுக்கு மாநில ரைட்ஸ் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு டிக்ளரேஷன் அவ்வளோதான் மாரத்தவா அதை வச்சு தான் டிஸ்மிஸ் பண்ணிக்காங்க அதே தன்மையுடைய கேஸு தான் இது நாங்களும் அங்கே போட்டிருக்கோம் வெயிட்டிங்கில் இருக்குது அங்கே விரைவாக அதை நாங்கள் அக்டோபர் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம்தேதி எங்களுக்கு அது ஹியரிங் வருது நாங்கள் வந்து இது சமூக நீதி மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கனால நீதிமன்றத்தில் நாளைக்கே போயிட்டு எங்களுக்கு இன்றைக்கே வந்து நாளைக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது இருந்தாலும் நீதிமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கிற கோரிக்கை இதை கொஞ்சம் மற்ற பிரச்சனை காட்டிலும் இதை முன் ஏன்னா ஒவ்வொரு மெடிக்கல் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதியே காக்கப்படவில்லை வெளியே யாராக வேணுணா கோச்சுக்கிட்டோம் எந்த யார் வேணுமோ எங்கள் கூட வேண்டாம் நான் டேட்டாவோட வந்து இன்னும் பக்காவாக பேசுகிறேன் மெடிக்கல் சீட்டில் உச்சநீதிமன்றம் என்ன டிக்ளரேஷன் கொடுக்கீங்கன்னா உங்கள் ஸ்டேட் ரிசர்வேஷன் போக மீதி எவ்வளோ இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓப்பன் கோட்டாக கொடுங்க இதுதான் அவங்களுடைய தீர்ப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க மொத்த சீட்டில் கொண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஐம்பதுல தான் வந்து அறுபத்தொம்பது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து மெடிக்கல் புக் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுலேருந்து இந்த இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ திரும்ப 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 நாங்கள் சொன்னதுக்கப்புறம் முந்தா நாள் வந்து ஹியரிங்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இல்லை இல்லை எங்களுக்கு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கிட்டே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு நம்ம லாயர் கேட்டிருக்காரு அங்கே ஹைகோர்ட்டு இது சுப்ரீம் கோர்ட்டு லாயர் கேட்டிருக்காரு இவங்க ப்ரேயரே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ திடீர்னு வந்து அறுபத்தொம்பது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் சொல்கிறத அரசாங்கம் கவனிக்குது அப்போ இந்த இடஒதுக்கீடு சட்டமும் சட்டப்பிரகாரம் போடப்படலை அப்படிங்கிறனால நூற்றி பதினஞ்சு மக்களுடைய உரிமை அடிப்படை உரிமை ரெண்டாவது இந்த சட்ட தான் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கவர்ந்துச்சு அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கணும் ஏன்னா கட்சிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு நாங்க சொல்றது ஏன்னா இந்த சாதி வந்து வன்னியர் பெரும்பான்மை இருக்காங்க அவங்க ஓட்டை வாங்கி நம்ம எப்படியாவது சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சிந்தாந்தம் யாருக்குமே இருக்க வேணாம் இந்த கம்யூனிட்டி இப்ப மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இதே குற்றப்பரம்பரை பட்டத்தில் பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த பிரச்சனையை இப்போ தொடர்ந்து இந்த வன்னியருக்கு போட்டதுனால எம்பிசி நாற்பத்தேழு எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பாதிக்கப்பட்ட அறுபத்தெட்டு சமூகம் நீதி கட்சின்னு ஒன்று கம்யூனியல் ஜீவோ இருக்கும்போது எல்லாரும் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பேசுனாங்களே ஒழிய இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துமே ஒருத்தருமே பேசலை அப்படிங்கிறப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவையாக அந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு வந்ததினால அன்னைக்கு நீதிக்கட்சிக்கு எதிராக அந்த காங்கிரஸ் கூட அலைன்ஸ் பண்ணி இன்னும் அந்த ஐம்பத் அறுபத்தி ஏழு வரைக்கும் நீதிக்கட்சி வந்து மறுபடியும் ஆகி வரவே முடியல அதே காங்கிரஸ் கட்சி திரும்ப இவங்களோட முரண்பாடான கருத்துனால அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்ததுக்கு அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பினுடைய கட்சியினுடைய தலைவர் பி கே தேவர் அண்ணாதுரை அவர்களோ வேறு நெடுஞ்சலினோ வேறு யாரோலாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் அதனால் அன்னைக்கு நீதி கட்சி எப்படி வீட்டுக்கு அமிச்சுமோ எப்படி காங்கிரஸ் இன்ன வரைக்கும் இங்கே தலை தூக்க முடியலையோ இது மட்டும் கிடையாது முதல் முதலாக சின்ன திண்டுக்கட்டில் மாயத்தை போது அது அங்கீகாரம் பண்ணது எங்களுடைய மக்கள் ஆகவே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் சொல்கிறோம் இவங்க ஏதோ ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் ஒரு பேட்டியில் சீர்மரம் என்ன மூவாயிரம் பேர் இருப்பாங்க நாலாயிரம் பேர் இருப்பாங்கன்னு அதெல்லாம் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன டேட்டா வச்சு இவங்க அப்படி சொல்கிறீங்கன்னு தெரில நீங்கள் வேணால் எடுங்க நாங்கள் தான் சார் நீங்கள் ஏன் எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் ராங் கொடுக்க கூடாது புரியுது இன்னும் உள்ள ஒதுக்கீட்டுக்கு பாலு அவர்கள் ஜனவரி முப்பதில் அவர் சொல்கிறார் தந்தி டிவி பேட்டியில் எங்களுக்கு எண்பத்தஞ்சிலே பரிந்துரை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எண்பத்தஞ்சில் பரிந்துரை இருந்ததுன்னா அவர் அதே பேட்டியில் அவர் சொல்கிறார் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு தமிழக அரசு ஜிஓ போடுது அம் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழும் போட்டுட்டு உள்ஒதுக்கீட்டுக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்குது நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல பேக்வேர்டு கமிஷனில் உள்ஒதுக்கீட்டுக்கு கொடுன்னு சொல்லுது அப்படின்னா அது வரைக்கும் எந்த பரிந்துரை இல்லைன்னு அர்த்தம் இருந்துன்னா அதுதானே நீ நீங்கள் எடுத்து எடுத்துருப்பாங்க அப்புறம் கேட்க மாட்டாங்க அதையே சொல்லிட்டு திரும்ப உள்ஒதுக்கீட்டில் அவர் பரிந்துரை பண்ணிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறார் இது வந்து அபூர் சொன்னதுலேயே வந்து இது வந்து ராங் விஷயங்கள் இருக்குன்னு இப்போ பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் இருக்கிற அழகமலையே அவங்களாம் மெம்பர்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இருக்குடன் கூட காட்டுறேன் நான் அது தெளிவாக சொல்லியிருக்காரு கடந்த வருஷத்தில் அக்டோபர் ஏழு ஜனவரி இருபத்தொன்று ரெண்டு நாள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கூடியிருக்கு இந்த அக் ஜனவரி இருபத்தொன்று கூடினது வந்து எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் அன்றைக்கே உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி உள்ள நீங்கள் பரிந்துரை குடிக்கிறாங்கன்னு கேட்ட பொழுது நீதிபதி தனியாச்சலம் அவர்கள் தெளிவாக சொன்னார் இல்லைவே இல்லை நாங்கள் வந்ததே சும்மா வேறு வேலைக்கு வந்தோம் நாங்கள் இதுக்கெல்லாம் எதுவும் வர கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணல பண்ண நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டது தான் நீதியரசர் சொன்னது அப்படி இருக்கிறப்ப பாலவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து சேர்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறதும் போய் இப்போ கொடுத்த பரிந்துரை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அப்படிங்கிறதும் போய் நீ எந்த பிற்படுத்த மாநிலத்தில் பிற்படுத்த நல பிற்பற் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் நீங்கள் அமென்மெண்ட் பண்ணாலும் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது ஜனாதிபதி ஒப்புதல் இல்லை ஒரு ஜாதிக்கு உள்ளு கேட்க முடியாது அவசவசமாக போட்டது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விவாதம் பண்ணல பொதுமக்கள் கருத்து கேட்கல எந்த ஜாதி பாதிக்கப்பட்டுச்சு அவங்கள எதுவுமே கேட்கல இப்படி எதுவுமே இல்லாமல் வாக்கு வங்கிக்காக சடனாக நைட்டோ நைட்டாக உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜியோ ஒரு சட்டத்தை போட்டு உடனே செயல்படுத்துறங்கிறது சமூக நீதி காக்கிற பெரியார் மண்ணுக்கு பொருந்தாது நிச்சயமாக ரொம்ப டீடைல்டாக உங்களுடைய விஷயங்களை இப்போ சொல்லியிருக்கிறீங்க நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு தொடுக்கா சொல்கிறீங்க தமிழக முதலமைச்சருங்க உடைய கோரிக்கை முன்ன வச்சிருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பதில் கிடைக்கிறது என்று ரொம்ப நன்றி 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 மீண்டும் ஒரு குடிப்பிறந்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்